யூகேனுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பலராலும் கேட்கப்பட்டது ஆனால் லிஸ்ட் ட்ரஸ் அப்படிங்கிறவங்க தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்ப்பா யூகேனுடைய வரலாறு எனி லிஸ்ட் ட்ரஸ் அவர்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ லிஸ்ட் ட்ரஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரிஷி சுனாக் அவர்கள் ஒன் ஃபேமிலி நம்மலாம் ஒரே குடும்பம்தான் இனி என்ன நடந்தால் என்ன நடக்கலனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஒதுங்கிட்டார் இந்த லிஸ்ட் அவர்களுக்கு காத்திருக்கிற ஆபத்துகள் என்ன தெரியுமா யூகே இன்ஃப்ளேஷன் நாற்பது வருடம் இல்லாத அளவுக்கு இருக்குது யூகேயில் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது ப்ரைஸ் எனர்ஜி ப்ரைஸ் அப்படிங்கிறது கேஸு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு இது எல்லாத்துக்குமே விலை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அது இல்லாமல் இந்த யூகேனுடைய இப்போ இந்த லிஸ் அவர்கள் ப்ரோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க இதுவரையிலும் யூகே காணாத ப்ரோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னா யூதர்களுக்கு ஆதரவாக அரபு உலகத்துக்கு எதிராக செமையான ஒரு திருப்பம் காத்துட்ருக்கு உலக அரசியலில் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் இதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாதான் சீனாவில் வரக்கூடிய மிகப்பெரிய அந்த சூறாவளி இந்த சூறாவளி சீனாவுக்கு மட்டும் கிடையாதுப்பா ஜப்பானுக்காக இருக்கட்டும் தென்கொரியாவுக்காக இருக்கட்டும் இங்கே எல்லாமே அந்த சூறாவளி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டைஃபன் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது சீனர்கள் எல்லாமே உடனடியாக கொஞ்சம் நிறைய இடத்துக்கு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் சீனாவில் பார்த்தா திடீர்னு நிலநடுக்கம் வேறு ஆறு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகளில் சின்ன சில பகுதிகளில் வந்திருக்கு அது இல்லாமல் சீனாவில் கொரோனா வைரஸ் வேறு கோடிக்கணக்கான மனிதர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஹோம்லேயே இருந்துக்கோங்கப்பா நீங்கள் ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீட்டு காவலில் பல நபர்கள் பல கோடி மனிதர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க செயற்கை சூரியன் செயற்கை நிலவு செயற்கை டேம் செயற்கை மழை இப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவுக்கு இன்னைக்கு இயற்கை பல தண்டனைகளை கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அது சீனாவுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இயற்கை எல்லா நாட்டுக்குமே அதே மாதிரியான தண்டனைகளை கொடுத்து வருகிறது அப்படிங்கறதும் இங்கே நிதர்சனமான உண்மைதான் ஸோ சீனாவினுடைய இந்த டைஃபோன் அப்படின்னு சொல்லும்போது தைவானை சுற்றி நம்ம நேத்தே பார்த்தோம் ஜப்பானுடைய கடலோர காவற்படை அவங்களுடைய படகு எல்லாமே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படகுகள் எல்லாமே இந்த டைபோன்ல நிறைய மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்களை காப்பாற்றுவதற்கு தான் அப்படிங்கிறத நேத்து அப்டேட்லேயே நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு தைவானுக்கும் இந்த ஒரு டைஃபோன் வழியாக சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது முடிகிறது ஸோ ஹினாம்னூர் அப்படிங்கிற இந்த டைஃபூன் தான் பெரிய அளவு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் பெரிய அளவு நிறைய சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கிறது அடுத்த செய்தி லிஸ்ட்ரஸ் அவர்களுடைய வெற்றி தான் பொதுவாக ரிஷி சுனாக் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்து ஆனால் இல்லைப்பா நிறைய இடத்துல ரிஷி அவர்கள் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நமக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ ரிஷி அவர்கள் வரலனா லிஸ் அவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே எதிர்பார்த்த ஒரு லிசவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பாரிஷ் ஜான்சன் அவர்களை விட பல மடங்கு இருக்கு அதே மாதிரி உக்ரைன் உச்ச நண்பனான போரிஸ் ஜான்சனை இழந்து வாடுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அமெரிக்கா எங்களுடைய ஏரோனாட்டிக் மற்றும் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்கப்பா இது சரி கிடையாது இப்படியே போச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீனா கேட்டிருக்காங்க

அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஈராக்கில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது யாரை பாதிக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஈரானையும் பாதிக்கும் ஈரானுடைய அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ டோட்டலாக விடை தெரியாத கேள்விகளும் அதே நேரத்தில் பல கேள்விகள் விடை தெரியாத கேள்விகள் ஒரு புறம் இருக்க விடையை கிடைக்காத சில கேள்விகளும் இப்போது ஏழ ஆரம்பித்திருக்கிறது விடையை கிடைக்காமல் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் சுமூகமான ஒரு முடிவை எடுப்பாங்களா அப்படி எடுத்தால் இஸ்ரேல் அதை சம்மதிப்பாங்களா இப்போ இஸ்ரேல் சம்மதித்தாலும் ப்ரோ இஸ்ரேலாக வரக்கூடிய லிஸ்ட்ரஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் பார்க்கலாம் பிரேசிலினுடைய கப்பற்படைக்கு இன்னைக்கு ஒரு சப்மரேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது ஸ்கோர்பீன் கிளாஸ் சப்மரேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் முதல் முறையாக பிரேசிலினுடைய கப்பற்படைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர்பீன் கிளாஸ் சப்மரேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோட்டலா பிரேசிலும் அவங்களுடைய கப்பற்படையினுடைய அந்த வலுவை கொஞ்சம் அதிகரித்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஒரு சோல்ஜர் தான் அல்ஜெசீரா தன்னுடைய நிருபர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் அப்படிங்கிறத இஸ்ரேலும் இன்று ஒத்துக்கொண்டிருக்கிறது சூடு நடந்திருக்கும் அந்த துப்பாக்கிச்சூடில் தான் அந்த ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருப்பாங்க இதற்கு காரணம் எங்களுடைய ராணுவ வீரர் தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கொண்டாங்க இஸ்ரேல் சீனாவை பொறுத்த வரைக்கும் எப்பா இந்த கியூபா மேல என்னெல்லாமோ பொருளாதார தடை போட்டிருக்கீங்களே அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அந்த நாடு கூட எதுவும் பிசினஸ் பண்ணக்கூடாது இந்த நாடு கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஒட்டுமொத்தமாக கியூபாவின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கினால் மட்டும்தான் கியூபாவுக்கு ஏதாவது நன்மை நடக்கும் சீக்கிரமா நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் சீனா இந்த கோரிக்கையை வைக்க இன்றைக்கி பாகிஸ்தான் ஐநா சபையிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்னங்க சாமி கிட்டத்தட்ட மூன்றரை நான்கு கோடி மனிதர்கள் இப்படி ஃப்ளட்டில் பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் சீக்கிரமாக பணத்தை அனுப்பலாம் உதவிகளை அனுப்பலாம் ஐநா சபையும் இன்னைக்கு எப்படியாவது உதவிகளை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பல உதவிகளையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க ஐஎம்எஃப் நேற்று ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாகிஸ்தான்ல இலங்கை மாதிரியான ஒரு போராட்டம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதனுடைய அந்த முதல் வெடி அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அவர்கள் இப்போது ஆர்மியினுடைய சீஃப் ஒருத்தருடைய அந்த அறிமுகம் செய்யப்பட்டது புதுசா இவர் தான் இப்போ அவங்க ஆர்மி சீஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரை பற்றி தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறாரு கான் அவர்கள் அதை எப்படி நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இம்ரான் கான் அவர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி பாகிஸ்தானுடைய மிலிட்ரி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு சமம் பாகிஸ்தானை யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லும் பாதி மிலிட்ரி பாதி அரசியல் அப்படின்னு சொல்லி ஸோ பாதி மிலிட்ரி அப்படிங்கிறது இப்போ இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக திசை திரும்பி இருக்கிறது இது இம்ரான்கான் அவர்களுக்கு மேலும் சில சிக்கலை ஏற்படுத்தலாம் ஏன்னா இம்ரான்கான் அவர்கள் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சொன்னாங்க அவங்களை கைது பண்றதுக்கு பல முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டது அதுல இருந்து ஜாமீன்லாம் வாங்கி தான் இம்ரான்கான் அவர்கள் வெளியில நிற்கிறார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எல்லா நேரங்களிலும் எங்களுடைய நண்பர்களையும் எங்களுடைய உறவினர்களையும் எங்களுடைய பெரிய பெரிய பணக்காரர்களையும் என்ன செஞ்ச பொருளாதார தடை போட்டு முடக்கிற உன்னுடைய சிட்டிசன்ஸ் இருபத்தஞ்சு பேருக்கு நாங்க பொருளாதார தடை போடுறோம்பா அப்படின்னு சொல்லி எகைன் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க ரஷ்யா கேர்சன் இந்த கேர்சன் பகுதியை ரஷ்யா என்ன செஞ்சாங்க நம்ம சொல்லி அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இப்போது கொஞ்சமா போஸ்ட் பண்ணியிருக்காங்க சீக்கிரமா அதனுடைய முழு வாக்கெடுப்பு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான்ல பெருவெள்ளம் காரணமாக ஆயிரத்தி நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அப்டேட்டட் செய்தி அப்படிங்கிறத பாகிஸ்தான் வெளியிட்டிருக்காங்க பல நபர்களும் உண்ண உணவு இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் தவிக்கிறார்கள் உலக நாடுகள் எங்களுக்கு உதவியை செய்யுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் தான் எங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே பெரும் ஒரு கொடிய நோயா மாறி வருகிறதப்பா இதை எப்படி ஓய்க்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஆர்டிகல் டிப்ரஷனை பத்தி

ஜி ஜிங்பிங் அவர்கள் வந்து இந்த அக்டோபர் மாதம் என்ன செய்யப்படுறார் அவங்களுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மிக முக்கியமான கூட்டமைப்பை கூட்டப்போகிறார் அதுக்கு பிறகுதான் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி மக்கள் சுமூகமா சுதந்திரமா வெளியில நடக்கலாம் அது வரையிலும் மக்கள் அப்படிங்கிறவங்க அங்க என்ன செய்யப்படுறாங்க பெருமளவு உழவு பார்க்கப்படுகிறார்கள் அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படியே பேசினா அவங்க கைது செய்யப்பட வேண்டும் அப்படியே வேற யாருக்கும் அது பகிரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இருக்காங்க அடுத்ததா ஜெர்மனியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் யூரோ அப்படிங்கறத நான் உங்களுக்கு தாரேன்ப்பா எனர்ஜி செக்டார்ஸ்க்கு தாரேன் சீக்கிரமா முன்னேறி வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜெர்மனி திவால் ஆகாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ரஷ்யன் எம்பசிக்கு கிட்ட அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ரஷ்யன் எம்பசிக்கு கிட்ட இன்னைக்கு ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடந்ததாகவும் அதுல இரண்டு ரஷ்ய தூதரக அதிகாரிகள் இறந்து விட்டார்கள் இந்த ஒரு இறப்புக்கு நாங்கள் ரொம்ப பெரிய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அதாவது தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாலிபன்களுக்கு எதிராக மட்டும் கிடையாது இந்தியாவிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய தலைநகரம் கேரளால எல்லாம் என்னெல்லாமோ செய்யணும்னு தீவிரமா திட்டம் போட்டுட்ருக்காங்களாம் எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து என்னெல்லாமோ செய்ய போறீங்களாமே ரஷ்யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரஷ்யா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு கண்டன குரலை உயர்த்தி இருக்கிறது ஜப்பான் சீனாவுக்கு எதிராக ஆல்ரெடி நிறைய கண்டன குரல்களை உயர்த்தி ஒரு நாடும் ஜப்பான் தான் சொல்லப்போனா ஜப்பான் அமெரிக்காவினுடைய கூட்டணி ரஷ்யா சீனாவினுடைய கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுகிறது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் இன்னும் சரியா தெரியல யாராக இருக்கும் பாலஸ்தீனத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் இஸ்ரேலாக தான் இருக்கும் பட் சீக்கிரமாக அதன் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத மறுபடியும் மறுத்திருக்கிறது இலங்கை அப்போது கோத்தப்பய ராஜபக்ஷே இந்த பசில் ராஜபக்சே நமல் ராஜபக்சே அட ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே இவங்களுக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடரமாட்டிங்கல்ல அவங்களெல்லாம் விட்டுருவீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கேட்டு வராங்க

அறிவிப்பும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரைம் ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து சில பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் இப்போ ஐஎம்எஃப் ஃபண்டுக்காக வெயிட்டிங் சொல்லப்போனா இந்தியாவினுடைய உதவிக்காகவும் வெயிட்டிங் ரொம்ப வேலை இல்லா திண்டாட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பங்களாதேஷ்க்கு இந்தியா எப்படி உதவ போகுது குறிப்பாக பங்களாதேஷ்க்கு எதிராக பாகிஸ்தானுடைய ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கிறதா அப்படிங்கிற பல விதமான விவரங்கள் இந்த டிஸ்கஷன்ல பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஜெய்சங்கர் அவர்கள் உறுதியான சில நல்ல முடிவுகள் பங்களாதேஷுக்கும் ஆதரவான முடிவுகளையும் எடுப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் அந்த டிஸ்கஷன்ல என்னெல்லாம் பேசுறாங்க அதனுடைய ஒரு பிரஸ் மீட் வந்துச்சுன்னா அதனுடைய டீடைல்ஸ் வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் கடைசி அப்டேட் என்ன அப்படி கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரவ எமிரேட்ஸ் இவங்க எல்லாருமே பேசிக் கொள்வதும் அதே நேரத்தில் துருக்கியில இஸ்ரேல்னு சில சகாப்தங்கள் அதாவது இஸ்ரேல்னுடைய சில விமானங்கள் துருக்கியில் நிப்பாட்டப்படுகிறது அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகின்றன அரபுலகத்துல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அரபுலக மாற்றம் அப்படிங்கிறது மேற்குலகத்தை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கிறது மேற்குலகத்துல நிறைய சிக்கல்கள் இருப்பதால் மேற்குலகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஆதிக்கத்தை இழந்து வருகிறதா அந்த ஆதிக்கத்தை பிடிப்பதற்காக சீனா முயல்கிறதா அப்படி முயற்சி செய்யும் போது அரபுலகம் சீனாவின் பக்கம் நிற்குமா கேள்விகள் ஆயிரம் இதுக்கெல்லாம் இடையாக தான் உலகரசியலில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்ம மட்டும் பார்த்தா இப்படி நம்ம நண்பர்களும் பார்க்க வேண்டாமா தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரெண்டு வீடியோ பாடுறா இன்டர்நேஷனல் செய்தி என்னைக்கு நம்ம தமிழ் மீடியாவில வருது ஒரு நாளுக்கு பிறகு தான் வரும் அப்படிங்கிறத இரண்டு மூன்று நியூஸ் வேணால் அன்னைக்கே வரும் ஆனால் பல நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தினத்துக்கு பிறகு தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா அன்னைக்கே நம்ம தமிழ் விதையில் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் என்ன செய்யும் பொறித்தட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி